Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா யூடியூப்ல செட்டிங்ஸ்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை தான் பார்க்க போறோம் இந்த அப்டேட் வந்து என்னைக்கு வந்துச்சு அப்படிங்கறது சரியா எனக்கு வந்து தெரியல நான் வந்து இன்னைக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் சும்மா செக் பண்ணி பாக்கும்போது இத வந்து கவனிச்சேன் அதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் சோ அதுதான் உங்களுக்கு டெமோ மூலமா காமிக்க போறோம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு நம்மளே வந்து சேனல் கைட்லைன்ஸ் வந்து செட் பண்ணி வைக்க முடியும் இந்த சேனல் கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஷோ ஆகும் அப்படினா நம்ம வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ண வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஷோ ஆகும் ஸோ இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கைட்லைன்ஸு அந்த மெசேஜெல்லாம் நம்ம எப்படி செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத டெமோ மூலமாக பார்க்கலாம் நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் தான் டெமோ பண்ணி காமிக்க போகிறேன் நீங்களுமே உங்களோட மொபைல் ஃபோனில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ச் பாரில் studio.youtube.com இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் யூடியூப் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து செட்டிங்ஸ் கரெக்டாக வந்து வரும் லேப்டாப்பில் அது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னா சும்மாவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்க்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த மூணாவது வந்திருக்கு பாருங்கள் சேனல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் அந்த அப்டேட்டு இப்போ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இந்த அப்டேட் வந்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு வந்திருக்கலாம் உங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து வந்துடும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து இந்த மாதிரி சேனல் கைட்லைன்ஸ் வந்து செட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எத்தனை கைட்லைன்ஸ் வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூணு கைட்லைன்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது கூட நீங்கள் வந்து கைட்லைன்ஸை செட் பண்ணி வைக்கிறதுனா வச்சுக்கலாம் அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் இதில் கொடுக்கணும்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அதான் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம சேனலில் ஒருத்தங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா எல்லாருக்குமே நம்ம சேனல் பற்றி எதுவும் தெரியாது ஸோ அதனால் நம்ம சும்மா அவங்கள வந்து ஒரு வெல்கம் பண்ணுறது மாதிரி ஏதாவது இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் இந்த வெல்கம் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 85 லெட்டர்ஸ் தான் அதில் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்க முடியாது ஸோ வந்து குட்டியாக வந்து கொடுக்குறது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு லைன் எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதையே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் கொடுத்துக்கலாம் கொடுத்தோடனே வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஹாய் வெல்கம் ஆல் அப்படின்னு போட்டுட்டு கைண்ட்லி ஃபாலோ மை சேனல் கைட்லைன்ஸ் பிஃபோர் போஸ்டிங் யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 85 எழுத்து தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அது சொல்லியிருக்காங்க இது வந்து வெல்கம் மெசேஜ் கொடுத்துட்டோம் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நம்மளாக ஏதாவது கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறதுனா கொடுக்கலாம் அல்லது அவங்களே வச்சுருக்காங்கல்ல அதில் ஏதாவது கொடுக்குறதுனா கூட வைக்கலாம் இப்போ நான் வந்து இதிலேயே ஒரு சிலது எடுக்க போகிறேன் ஒரு சிலது நம்ம ஓனாக கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பி சிவில் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கணும்னு தோணுது ஸோ அதை வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதை ஜஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணி பார்ப்போம் செலக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்துருச்சு பாருங்கள் அந்த நம்பர் ஒன்றில் அது வந்து வந்திருக்கு சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டெலீட் பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும் நீங்கள் வேறு கொடுக்குறதுனா கொடுக்கலாம் அதாவது கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து மரியாதையாகவும் அதே மாதிரி நாகரிகமாகவும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில சேனலில் நம்ம பார்க்கும்போது ஏதாவது மோசமாகலாம் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இதை நம்ம கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் போட்டுட்டு ஆட் கைட்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிப்போம் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ரெண்டாவது பாக்ஸ் வந்து வந்துடும் ஸோ இதில் நம்ம வந்து ஏதாவது கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்க போகிறேன் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா டோன்ட் போஸ்ட் அதாவது சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம என்ன நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுவும் பண்ண சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் அவங்க எதுவுமே சுத்தமாக அந்த வீடியோவுக்கும் அவங்க கேட்குறதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இருக்காது நம்ம சேனலுக்கே சம்மந்தம் இருக்காது அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து டோன்ட் போஸ்ட் இரிலவெண்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடியது வந்து 60 எழுத்துக்கள் தான் இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த உங்களுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க அதுதான் இப்போ ரெண்டாவது நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மூணாவது மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் கைட்லைன் அப்படின்னு இருக்கும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்குறதுன்னா நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த நோ செல்ஃப் ப்ரொமோஷன் ஆர் ஸ்பேம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அதாவது இங்கே ஸ்பேம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்களோட ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது லிங்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க சில நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களாக இருக்கும் ஸோ நம்ம இதை கொடுத்து வைக்கிறது வந்து பெஸ்ட்டு ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு
ஸோ மூணு இது கொடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் ஆட் கைலன் கொடுத்து பார்ப்போம், வருமானு தெரியல, வராதுன்னு நினைக்கிறேன், வரல. பாருங்கள் மூணு தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து வராது, கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு இந்த சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ண வரும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியல. நான் இப்போ தான் செட் பண்ணியிருக்கேன், செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சுன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ உங்கள் சேனல் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.